கலைஞர் கருணாநிதி அவர்கள் 1969 பொறுப்பேற்ற பிறகு பல்வேறு நலத்திட்டங்களை செய்திருக்கின்றார். குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் பல ஏழைகளுக்கு உதவி செய்வதில் முதன்மையாக பணியாற்றியிருக்கின்றார். 1969-70 முன்பாக தனியார் ஆலை அதிபர்கள், தனியார் நெல் கொள்முதல் வியாபாரிகள், தனியார் பேருந்து அதிபர்கள் எங்கு பார்த்தாலும் இருப்பார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் அவர் பிறந்த தஞ்சை மாவட்டத்திலே எஸ்ஆர்விஎஸ் அண்ட் ராமனன் ராமன் சர்வீஸ் என்று இரண்டு அதிபர்கள் பஸ்ஸை இயக்கி கொண்டிருந்தார்கள். புதுக்கோட்டை மாவட்டத்திலே டிவிஎஸ் என்ற அதிபர் பஸ்ஸை இயக்கி கொண்டிருந்தார், டிவிஎஸ் என்ற பெயரிலேயே. இது இல்லாமல் மதுரை அப்பாற்பட்டு ஜெயவிலாஸ் என்ற பஸ்ஸும், சக்தி விலாஸ், நிர்மலா டிரான்ஸ்போர்ட் போன்ற தனியார் பேருந்துகள் நிறைய இயங்கிக் கொண்டிருந்தன. அதில் வேலை பார்த்த நடத்துனர் ஓட்டுநர் இருவருக்கும் சம்பளம் என்னவென்று கேட்டால் மிகவும் ஆச்சரியப்படுவீர்கள். 1970 2.50 ரூபாய் ஒரு நடத்துனருக்கு, இரண்டு நடத்துனர் இருப்பார், ஓட்டுநருக்கு 3.50 ரூபாய் தினக்கூலிதான். சரியாக வேலை செய்யவில்லை என்றால் அன்று இரவு அவர் வேலையை விட்டு நிறுத்தப்படுவார். ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை, வேலை செய்யும் ஒரு தொழிலாளிக்கு பாதுகாப்பே இல்லை. ஏன் இந்த அவலநிலை? தனியார் துறை என்ற ஒரே காரணத்திலா, அல்லது தனியார் பஸ் முதலாளிகளின் ஆணவ போக்கா என்றெல்லாம் சிந்தித்தார். கடைசியில் அதற்கு ஒரு விடிவு காலம் வந்தது. இதையெல்லாம் 1958 வெள்ளைக்காரர்கள் ஆட்சியில் இருக்கும்பொழுது ஒரு சட்டத்திட்டங்களை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள். 1946 ஒரு சட்டம், 1956 ஒரு சட்டம், இவெல்லாம் ஏற்றப்பட்டன. ஆனால் பஸ் எவ்வாறு அரசுடைமை செய்வது என்பதில் பல்வேறு சிக்கல்கள் இருந்திருக்கலாம். இவர் 1969 பதவியேற்ற பின்பு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை அழைத்து பேசுகின்றார். அப்பொழுது தான் அவருக்கு ஒரு தீர்மானமாக ஒரு முடிவுக்கு வருகின்றார். 1.6.1971 ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு 1.2.1972 பேருந்துகள் அனைத்தும் அரசுடைமையாக்கப்படுகின்றன. அப்பொழுது அதில் வேலை பார்க்கும் நடத்துனர் மற்றும் ஓட்டுநருக்கு 360 ரூபாய் மாத சம்பளம் கொடுப்பதற்கு ஏற்பாடு செய்கின்றார். அதிகப்படியான நேரம் வேலை செய்தால் பேட்டா என்று 12 ரூபாய் ஒரு நாளைக்கு அதிகப்படியாகவும் கொடுத்தார்கள். போனஸ் என்று ஆண்டுக்கு ஒரு முறை கொடுப்பார்கள். பிஎஃப், கிராஜுவேட்டி, விடுப்பு என்று அனைத்தும் நீங்கள் பெற முடியும் அரசு வேலையாக மாறிய பிறகு. 2.50 ரூபாய் சம்பளம் வாங்கி கொண்டிருந்தவன் 12 ரூபாய் சம்பளம் வாங்குவதற்கு, ஒரு நாள் ஒன்றுக்கு 12 ரூபாய் வீதம், 360 ரூபாய் மாதம் சம்பளம், விடுப்புடன் கூடிய சம்பளம் பெற முடிகிறது என்று சொன்னால், அவன் கஞ்சி சாப்பிட்டு கொண்டிருந்த ஒரு தொழிலாளி 3 வேளையும் சாப்பிட ஆரம்பிக்கின்றான், முழுமை பெறுகின்றான். ஒரு தொழிலாளி, ஒரு விவசாயி, ஒரு வியாபாரி யார் வேண்டுமானாலும் எந்த நேரத்திலும் எந்த ஊருக்கும் செல்ல முடியும். அவ்வாறு அரசுடைமை ஆக்கிய பிறகு சேரன் கார்பரேஷன், சோழன் போக்குவரத்து கழகம், பாண்டியன் போக்குவரத்து கழகம், சென்னையிலே பல்லவன் போக்குவரத்து கழகம், சென்னையிலே ஆரம்பித்து கன்னியாகுமரிக்கு செல்லும் நீண்ட தூர பேருந்துகளுக்கு திருவள்ளுவர் பெயரை வைத்து திருவள்ளுவர் போக்குவரத்து கழகம் என்று 5 போக்குவரத்து கழகங்களை முதன் முதலாக 1.2.72 ஆரம்பித்தார். இதை நான் ஏன் தேதி
சரியாக குறிப்பிடுகின்றேன் என்று சொன்னால், இவர் 1969 முதல்வரானார். 1976 இறுதி வரை ஆட்சி பொறுப்பில் இருந்தார். அந்த திமுக கழகம் என்ற ஒரு கட்சி சுமார் 9 காலம் ஆட்சியில் இருந்தார்கள். அந்த குறுகிய காலத்திலேயே பல்வேறு நலத்திட்டங்களை செய்து தொழிலாளர்களின் வாழ்வில் ஒளியை ஏற்றியவர் கருணாநிதி அவர்கள். அதனால்தான் இவரை ஒரு சமுதாய போராளி என்று நாம் கூறுகின்றோம். அரியணை ஏறிய பல ஆட்சியாளர்கள் அதன் சுகபோகங்களை அனுபவித்துவிட்டு 5 பின் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்தி கொள்வார்களே தவிர, ஒரு சிலர் தான் மக்களுக்காக, ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக, மிகவும் புறந்தள்ளப்பட்ட ஒரு சிலருக்காக ஆட்சியாளக்கூடிய இயல்பு இருக்கும் அவர்களிடம். அதற்காகத்தான் இந்த போக்குவரத்து கழகத்தில் என்னென்ன மாறுதல்கள் செய்தார்கள் என்பதை நான் சொல்ல வந்தேன். நான் ஒரு பொதுவான ஒரு தேதியை குறிப்பிட்டேன். அந்த காலகட்டத்தில் 1972 பல்லவன் போக்குவரத்து கழகம் 1/1/1972, சேரன் போக்குவரத்து கழகம் 17/2/1972, பாண்டியன் போக்குவரத்து கழகம் 17/1/1972, கடைசியாக சோழன் போக்குவரத்து கழகம் 1/3/1972 நிறுவப்பட்டது. அதன் பின்னர் அண்ணா போக்குவரத்து கழகம் என்ற ஒன்றை 15/2/1973 ஆரம்பித்தார்கள். பின்னர் நடைமுறை சிக்கல்களை தவிர்ப்பதற்காக 15/9/1975 தொலைதூர பேருந்துகளை எல்லாம் பிரித்து திருவள்ளுவர் போக்குவரத்து கழகம் என்றும், விழுப்புரத்தை மையமாக கொண்டு தந்தை பெரியார் போக்குவரத்து கழகம் என்று 15/9/1975 நிறுவினார்கள். இதையெல்லாம் தேதி குறிப்பிடுவது, பொதுவாக ஒரு தேதியை நான் குறிப்பிட்டேன். 1/2/1972 போக்குவரத்து கழகங்கள் நிர்மாணம் செய்யப்பட்டன என்று. உண்மையில் 1/1/1972 ஆரம்பித்து 15/9/1975 வரை பல்வேறு 6-7 போக்குவரத்து கழகங்களை அவர் நிறுவி ஏழைகளுக்கு நன்மை செய்தார். 2 ரூபாய் 50 காசு ஒரு தினக்கூலியாக வாங்கி கொண்டிருந்த ஒரு நடத்துனருக்கு 12 ரூபாய் கிடைக்கும் வண்ணம் செய்து, நிறைய வீடு கட்டிக்கொள்வதற்கும் வசதிகள் ஏற்படுத்தி கொடுத்து, பேட்டா, அதிகப்படியான நேரம் வேலை செய்பவர்களுக்கு பேட்டா போன்றவற்றையும் செய்து கொடுத்தார் என்பதை கட்டாயமாக நாம் குறிப்பிட வேண்டும். ஒரு சில ஆட்சியாளர்கள் தான் இதுபோல் மக்களுக்காக, மக்களின் நலனுக்காக எல்லாம் செய்தார்கள். அதுபோலத்தான் கலைஞர் கருணாநிதி, அவர் ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்தவர் என்பதனால் அந்த வேலைகளை நிறைய செய்து கொடுத்தார் என்பது நாம் குறிப்பிட வேண்டும்.